நமோ நாராயணாய் ஸ்ரீமதி ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம் டிவி டாட் காம் ஆயிரத்தி இருபது என்ன செய்யும் இருபதாம் வருட ஆங்கில புத்தாண்டு பலாவலன்களை பார்த்து கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்கள் அத்துணை பேரையும் நமஸ்கரிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது என்ன செய்யும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்துடைய பலாவலன்களை பார்த்து கொண்டிருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் வணங்குகிறேன் அது உங்களுக்கு நல்லதே செய்யும் கவலைப்பட வேண்டாம் சாதிக்குமா பாதிக்குமா பாதிக்காது அனுபவத்தை தரும் இது அற்புதமான ஒரு பெரிய உண்மை சரி இப்போ குருவுடைய சுழற்சியை நாம் பார்க்கணும் எப்போவுமே மீனராசிக்கு குரு பகவான் தான் சுவாமி தனுசு ராசிக்கு குரு பகவான் தான் சுவாமி இரண்டும் கோணராசி மிதனத்துக்கு புதன்தான் சுவாமி அங்க பார்த்தா கன்னிக்கு புதன்தான் சுவாமி இருவருக்கும் இரட்டை வீடுகள் இப்படி கிரகத்துடைய சுழற்சியும் நாம பார்க்கணும் கிரகத்துடைய பார்வையும் பார்க்கணும் அப்படி நாம பார்க்கிறச்ச பத்தில் ஒரு பாவி ஆனா பத்துல வந்து சுபர் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் பத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக தனத்தை பார்க்கிறார் அஞ்சாம் பார்வையாக தனத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறார் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக சத்ரு ரோகஸ்தானத்தை பார்க்கிறார் நம்ம உடல் உபாதைகள் தீரும் எதிர்ப்புகள் இருக்காது தொல்லைகள் இருக்காது தனஸ்தானத்தை பார்க்கிறார் அஞ்சாம் பார்வையா தன வரவு பெருகும் இப்படியாக கிரகத்துடைய சுழற்சி மட்டுமல்லாது கிரகத்தின் பார்வை குரு பகவானுக்கு பிரகஸ்பதின்னு ஒரு பெயர் உண்டு தக்ஷ்ணாமூர்த்தின்னு ஒரு மறுபெயரும் உண்டு அவர் பார்வை பட்டாலே கருமேனி கூட பொன்மேனியா மாறும்பார் அந்த பார்வை தான் வேற ஒன்றும் இல்லை இந்த மீனராசியில பிறந்த ஒரு சிலர் இருக்கா அது கொஞ்சம் ஒரு ஜாதகத்தை நம்ம இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கிரகத்துடைய சுழற்சியை பார்ப்போம் பத்தில் ஐந்து கிரகத்தின் சேர்க்கை ஆங்கில புத்தாண்டு மார்கழி மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை சஷ்டி திதி அன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் பிறப்பு பனிரெண்டு மாதமும் என்ன செய்யும் சாதிக்குமா பாதிக்குமானு இப்போ பார்க்க போகிறோம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களும் சுகஸ்தானத்தை பார்க்குறான் இது ஒரு புறம் இருக்க நாளில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவள் சுககேந்திரமான நாலாம் இடத்துல இருக்கா அது மட்டுமல்லாது பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல தனாதிபதியும் சுகாதிபதியும் சேர்க்கை செவ்வாயும் புதனும் சுக சப்தமாதிபதி நாலு குடையவர் ஏழு குடையவர் புதன் அவர் தனாதிபதியோட செவ்வாயோட சேர்க்கை இது ஒரு ஆகாத கூட்டு செவ்வாய் புதன் சேரப்படாது செவ்வாய் ராகு சேரப்படாது ராகு புதன் சேரப்படாது இதெல்லாம் ஒரு மனநிலைக்கு சஞ்சலம் மனசை வந்து அப்படியே சஞ்சலப்படுத்தும் ஒரு தெளிவாக இருக்க முடியாது தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது குழப்பத்தை கொடுக்கும் சில பேருடைய ஜாதகத்தில் இப்படிலாம் ஒரு அமைப்பு வந்துடும் புதன் ராகு சேர்ந்திருக்கும் அது பூர்வ முனியத்தில் போய் நிற்கும் ரொம்ப தடுமாறுவா பேசுறதுக்கே தடுமாறுவோம் இப்படியாக கிரகத்துடைய சேர்க்கை பத்தில் சனி பகவான் பத்தில் கேது பகவான் நாலில் சுகராகு பத்தில் குரு பகவான் இப்படி கிரகத்துடைய சுழற்சி எப்போவுமே நாம் அவசியம் ஒரு முறை மீனராசிக்காராக தையமாவாசைக்கோ இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது தைய அமாவாசை ஆடிய அம்மாவாசை ஆடி அஞ்சாம் தேதி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபது சோமவார அமாவாசை போதாயன மகாலயா அமாவாசை போதாயனம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை இரவு ஆணி முப்பத்தொன்று மகாலய அமாவாசை பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது வியாழக்கிழமை புரட்டாசி மாதம் ஒன்றாந்தேதி அவசியம் ஏழு நதிகளில் ஏதேனும் ஒரு நதியில் பதினாறு முறை மூழ்கி எந்திரிச்சிடுவாங்க கஷ்டங்கள்லாம் விலகி போயிடும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் திதியை அனுஷ்டிங்கிறோம் சதுர்த்தியாக இருக்கட்டும் சங்கடகர சதுர்த்தியாக இருக்கட்டும் ஷஷ்டி திதியாக இருக்கட்டும் திதி அனுஷ்டிங்கிறோம் பிரச்சனைகள்லாம் தீந்திப்படும் அந்த திதி காலங்களில் சன்னதிக்கு போங்க பதினாறாயிரம் கோடி பாவங்களும் விளக்குமா பிரதோஷ காலத்துல நாம போய் நூத்தி எட்டு முறை விளக்கு போட்டால் நூத்தி எட்டு மண் விளக்கு போட்டால் ஒரு மனுஷா இந்த ஜென்மாவிலேயே முக்தி அடைகிறதுக்கு அஷ்டோத்திரம்னு சொல்லக்கூடிய நூத்தி எட்டு முறை நூத்தி எட்டு மண் விளக்க ஏதோ ஒரு சன்னதியில நாம ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலையும் நாம போட்டுண்டே வந்தோம்னா நமக்கு இந்த ஜென்மாவில் எடுக்கக்கூடிய எல்லா ஜென்மாவுக்கும் நமக்கு முக்தி மோட்சம் முக்தி அது பெரிய நல்ல விஷயம் பகானுடைய அனுகிரகம் கிடைக்கும் சரி மீனராசியில் ஒரு சிலர் ஆபீஸில் பார்த்தா இவருடைய பேச்சுக்கும் எல்லாம் கட்டுப்பட்டு நடப்பான் அதிகாரம் அப்படியே கொடி கட்டி பறக்கும் டாப் டூப்னு சத்தம் போட்டு எல்லாரையும் தனக்கு கீழே வேலை பண்ணணும் அப்படி அப்படின்னு சொல்லி நரட்டி உரட்டி வச்சிருவா ஆனால் ஆற்றுக்கு வந்தோன்னு அடங்கி போயிடுவா வீட்டுக்காரமா ஏன் லேட்டாக வந்தேன் இல்லை இல்லை கொஞ்சம் வேலை இருந்தது அப்படி பணிஞ்சு பேசுவார் அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு பிள்ளைங்கள்கிட்ட கொஞ்சம் பவ்யமாக நடந்துப்பார் இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பார் அது எப்படி சொல்லுவானா நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறது இது எல்லாராலேயும் முடியுமா எல்லாராலையும் முடியாது ஒரு சிலரால் மட்டுமே முடியும் இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறது வீட்டுக்காரமாளுக்கு அடங்கி போகிறது பிள்ளைகளுக்கு பணிவாக இருக்கிறது அப்பா சில பெண்களும் இப்படி தான் இருப்போம் வேலை பார்க்குற இடத்துல அதிகாரம் அப்படியே கம்பீரமாக இருப்போம் ஆற்றுல வந்து ஆற்றுக்காருக்கு அடங்கி நடப்போம் குழந்தைகளுக்கு அப்படியே பணிஞ்சு நடக்கிற மாதிரி நடிப்போம் அப்போ தான் குழந்தைங்க நன்னா வரும் இப்படி ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறான் இடத்துக்கு தகுந்தாறு போல் தன்னை மாற்றிக்கிறது ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறோமா பவ்யமாக சாப்பிட்டுட்டு வந்துருவோம் உறவுக்கார ஆற்றுக்கு போகிறோமா உட்காந்த இடத்த விட்டு இல்லை ஒரு சிலர்லாம் நம்ம பார்த்துருப்போம் உறவுக்காரர் ஆற்றுக்கு போவாள் விருந்து மருந்து மூணு நாள் போனமாக வந்தோமான்னு வந்துடுவாள் ஆணி அடித்த மாதிரி உட்காத்த மாட்டாள் ஒரு சிலர் தானே அப்படி இருக்கா எல்லாரும் அப்படி இருக்கா ஆமாம் சில பேர் உறவுக்காரால் கணக்கு போட்டு காலத்தை கழித்து ஒன்றும் இல்லாமல் போகிறா எத்தனை பேர் இருக்கா அவட்டா அத்தனை கோடி இருக்கா அவளுக்கு எப்படி காசு வந்தது அவள் நிலமெல்லாம் நிறையா வச்சுருக்காளே அவள் அப்பா நிறையா சொத்தை சேர்த்து வச்சுட்டாளே இவா ஏங்கி ஏங்கி தவிச்சு தவிச்சு ஒன்றும் இல்லாமல் போனவா நிறைய பேர் இருக்காள் இந்த இயக்கமே கூடாது பிறரை சிந்திக்கவே கூடாது நாம் உண்டு நாம் வேலை உண்டு இப்படி தான் இருப்பா இந்த மீனராசியில் ஒரு சிலர் தான் உண்டு தான் வேலை உண்டு இடத்துக்கு தகுந்தாறு போல தன்னை மாற்றிக்கிறது இப்படி ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறாள் இப்படிப்பட்டவா ஜாதகம் எப்படி இருக்கும் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த லக்கணம் கோண லக்கணமாக அமையும் மீனமாக மிதுனமாக கண்ணியாக தனுஷாகும் இரண்டு கிரகங்கள் நிச்சயமாக உச்சம் பெற்றிருக்கும் உச்சனை உச்சன் பார்க்க மாட்டார் அந்த உச்சம் பெற்ற கிரகத்தை சுபர் பார்ப்பார் அந்த உச்சம் பெற்ற கிரகத்தோட பாவ கிரகங்கள் சேர்ந்திருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த சேர்க்கை நல்ல சேர்க்கை சுபமஸ்து யோகம்னு பேரு எப்ப பார்த்தாலும் தன்னை தானே கூட்டுக்குள்ள நத்தை அடக்கின்னு இருக்கிறது போல தன்னை இறந்துடாம பார்த்துப்ப அது வேணுமே நேர்மை நன்னடத்தை அந்த உத்தமா சீலனா இருக்கிறது ரொம்ப முக்கியமாச்சேன் கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டு மனைவிக்கு கணவன் கட்டுப்பட்டு தன்னை இழக்காமல் இருக்கிறவா இருக்கத்தானே செய்கிறான் இப்படிப்பட்ட அவளுடைய ஜாதகம் தான் அமையும் சந்திரன் இல்லாமல் இருப்பார் சந்திரன் ராகுவோட சம்பந்தம் இல்லாமல் இருப்பார் இப்படி கிரகத்துடைய சுழற்சி இப்படிப்பட்டவா ஜாதகம் ராசியிலும் சரி நவாம்சத்திலும் சரி திரைகாணத்திலும் சரி பரலிலும் சரி சாரத்திலும் சரி பாவகிரகங்கள் சூழப்பட்டிருக்காது சரி இப்போ நாம வருஷ பலனை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபது என்ன செய்யும் சாதிக்குமா பாதிக்குமா பன்னெண்டு மாதங்களும் எப்படி இருக்கும் முதல்ல ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் சற்று பின்னடைவுன்னு நம்ம எடுத்துக்கணும் பின்னடைவுனால் ஒரேடியா பிரச்சனைகள் வரதில்ல இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நாளைக்கு ஒன்று நாளை ஒன்று வந்தால் நாளை மற்ற நாள் ஒன்றும் பகவானை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தால் இந்த நூற்றி இருபது நாளும் காணா போயிடும் வேட வேண்டாம் அடுத்து மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பாடான்னு மூச்சு விட்டு நிம்மதியாக காரியங்களை செய்யலாம் மேலை நாட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு தனி சிறப்பு வெளியூர் வெளிநாடு போகிறவாள்லாம் சௌக்கியமா போகலாம் மனசில் அமைதி கிடைக்கும் காரணம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபதில் ராகு கேது பயிற்சி அந்த ராகு என்ன செய்யும் கேது என்ன செய்யும் இதை நாம் பார்க்கணும் அந்த பத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அப்பர்தர்சனமாக ரிவர்ஸில் வர்றார் ஒன்பதுக்கு வர்றார் நாலில் இருக்கக்கூடிய சுகராகு மூணாம் இடத்துக்கு வர்றார் எப்போவுமே பாவ கிரகங்கள் மூன்று ஆறு ஒன்பது பதினொன்றில் இருக்கிறது தனி சிறப்பு இந்த முன்னாடி செய்யாததை பின்னாடி இந்த ராகுவும் கேதுவும் சேர்ந்து பண்ணுவா அவங்களுக்கு பயப்படவே வேண்டியில்லை கடைசியில் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையிலும் மிக அற்புதமாக இருக்கும் ராகு கேதுவுடைய சுழற்சி அது மட்டுமல்லாது இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபதுல சனிப்பயிற்சி திருநள்ளாறில் ரொம்ப விசேஷம் சனிப்பயிற்சி அன்னைக்கு முன்னாடி முப்பது நாளும் போயிட்டு வரலாம் பின்னாடி முப்பது நாளும் போயிட்டு வரலாம் ஏதோ ஒரு நாள் எப்போவுமே சனிப்பெயர்ச்சி முடிஞ்சு ஒரு முப்பது நாளுக்குள்ள ஒரு நாள் போய் சேவிச்சிட்டு வரலாம் சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு தான் போய் முட்டி மோதிண்டு நிற்கணுங்கிற அவசியம் இல்லை இறைவனை கண்ண மூடி அவரை நேராகவே நம்ம காணலாம் அந்த முப்பது நாளில் ஒரு நாள் அந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு அந்த நல தீர்த்தத்தில் போய் தீர்த்தம் ஆடிட்டு வாங்கும் கொஞ்சம் ஜலத்தரத்து புரோகிச்சுட்டு வந்தாலே போதும் ஏதேனும் ஒரு நதியில் தீர்த்தம் ஆடுங்க எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடும் மனசு சரியில்லையா பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள் உடல் சரியில்லையா பயப்பட வேண்டாம் காத்தால திரிக்கடுக்கு சோர்ணத்தை சாப்பிடுங்க ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு வெந்நீர் சாப்பிடுங்க சுடு தண்ணி பகலில் அஷ்டச்சூரணம் ஆஃப்டர் லஞ்ச் கொஞ்சம் வாயில் போட்டு சுடு தண்ணி இரவில் திரிபாலா சூரணம் நல்லா ஒரு நூறு மில்லி ஜலத்தில் ரெண்டு ஸ்பூனை போட்டு கலக்கி அப்படி கட கடன் சாப்பிட்டோம் உடம்பு நல்லா இருக்கும் மனசு நல்லா இருக்கும் தெளிவாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது உங்களுக்கு தெளிர்ச்சியான வருஷம் முற்பகுதி விசேஷம் இல்லைனாலும் பிற்பகுதி மிக சிறப்பாக இருக்கும் மீனராசியை பொறுத்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் நூறு சதவீதத்துக்கு எழுபத்தி ஓரு சதவீதம் நற்பலன்களே கிடைக்கும் மனம் ஆகாதவாளுக்கு மன மனமாகும் இந்த வருஷ கடைச்சியில் வேலை இல்லாத வாளுக்கு வேலை கிடைச்சிடும் பயப்பட வேண்டாம் எல்லாம் பகவான் பார்த்துப்பார் கிரகத்தின் சுழற்சிக்கு ஏத்தாற் போல ஜூன் மாதம் ஆறாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் ஆறாம் தேதி முதல் உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பம் தைரியமாக இருக்கலாம் விவாகமாகி குழந்தை குழந்தைலயேன்னு உங்களுக்கு தவிச்சுக்கிட்டே இருப்பா குழந்தையிலேயே என்ன செய்யறது மனசுல தடுமாட்டம் மனசில் குழப்பம் எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு தெளிவில்லாத நிலை அதெல்லாம் நீங்கி போய்டும் எந்த நேரம் பார்த்தாலும் சிக்கலான ஒரு சூழ்நிலைகள் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு இப்படியாக கிரகத்துடைய சுழற்சி ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் பிற்பகுதியில் முற்பகுதி சற்று தடுமாற்றமாக இருந்தாலும் அனுபவமாக இருந்தாலும் பிற்பகுதி உங்களுக்கு சாதனையாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் அல்ல பயப்பட வேண்டாம் நூறு சதவீதத்துக்கு எழுபத்தி ஒரு சதவீதம் நட்பலன்களே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் ஒன்றும் ஐந்தும் ஆறும் ஏழும் ஒன்று ஐந்து ஆறு ஏழு உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் தாங்கள் ஒரு முறை ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு வர வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் பதினாறு அடி வருஷத்தில் உங்களுக்கு அருள் பாலிக்கிறார் அனுகிரகம் செய்கிறார் பகவானுக்கு ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மருக்கு ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் ஆயிரத்தி எட்டு மகா மூலிகைகளை கொண்டு நூற்றி எட்டு புஷ்பங்களை கொண்டும் ஏழு புண்ணிய தீர்த்தங்களை சேர்த்தும் பகவானுக்கு திருமஞ்சனம் செய்து அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை புஷ்கர்ணியிலே சேர்த்து அந்த ஜலத்தை எடுத்து உங்களுக்கு புரோஜிக்கிறச்ச சிற தலையில் கொட்டுரைச்ச தீராத வியாதியையும் இறைவன் தீர்த்து வைக்கிறார் அது மட்டுமல்லாது ஸ்ரீ கலியுக மங்களலட்சுமி நரசிம்மர் கோவிலில் பசுக்களும் ஏராளமாக இருக்கிறது ஒட்டுமொத்த பசுக்களின் பார்வை உங்கள் மேல் படும் பொழுது பதினாறாயிரம் கோடி பாவங்களும் விலகுகிறது கொக்கு கூட்டத்தை பார்க்க வேண்டும் பசுக்குளத்தை பார்க்க வேண்டும் ஐந்து மரங்களை நோக்க வேண்டும்னு பெரியவா சொல்கிறா ஆகையினால் எல்லாம் உங்களுக்கு சௌக்கியமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் மீனராசி அன்பர்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்க வேண்டும் அடியேன் பிரார்த்தனை ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்று அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு அடியனை காண விரும்புவோர் அடியனிடம் ஜோதிடம் கேட்க விரும்புவோர் திருமண பொருத்தம் பார்க்க விரும்புவோர் ஒவ்வொரு மாதமும் பிரதி ஆங்கில மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில் அடியனை சென்னையில் காணலாம் நேரத்தை அறிந்து கொண்டு வர வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் சன்னதியிலே ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி ஸ்ரீ கலியுக மங்கள பத்மாவதி தாயார் ஸ்ரீ கலியுக மங்கள அனுமான் ஸ்ரீ கலியுக மங்கள சீதா சமேத ராமர் சன்னதி அத்துணை பேருடைய பிரசாதமும் உங்களுக்கு ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் சன்னதியின் பிரசாதம் அடியனிடம் தாங்கள் சென்னையில் பெறலாம் அந்த ஹோம பஸ்வத்தை வாங்கிட்டு போகலாம் கொண்டு போய் ஆற்றுல வச்சுண்டாலே சகல சௌபாகியங்களையும் இறைவன் தருவார் மீண்டும் மீண்டும் மீனராசி அன்பர்கள் அத்தனை பேரும் சௌக்கியமாக இருக்க வேண்டுமாய் அடியேன் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டு தாங்களுக்கு சகலவிதமான பிரச்சனைகளும் தீர வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு அமருகிறேன் ஓம் நமோ நாராயணாய